வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 17 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உள்துறை செயலாளர் உத்தரவு. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு DGP சைலேஷ்குமார் காவல் வீட்டு வசதி கழக நிறுவன தலைவராக மாற்றம். நெல்லை நகர காவல்துறை ஆணையராக ரூபேஷ்குமார் மாற்றம். சென்னை வடக்கு சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராக பிரவேஷ்குமாரும் சென்னை கிழக்கு சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராக சரோஜ்குமாரும் நியமனம். சென்னையில் புதிதாக 88 மாநகர பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி. புதுப்பிக்கப்பட்ட 12 தாழ்தள பேருந்துகள் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டன. நீலகிரி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறையிலும் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கை சூரல் மலையில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி நேரில் ஆய்வு. மீட்பு பணிகள் தொடர்பாக விளக்கிய ராணுவ வீரர்கள். வயநாட்டில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாட்டிலிருந்து சென்றுள்ள இளைஞர்கள். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட முண்டக்கை சூரல் மலையில் ராணுவ வீரர்களுடன் இணைந்து களப்பணி. நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிக்கான திமுக வேட்பாளராக கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் தேர்வு. அமைச்சர்கள் கே என் நேரு, தங்கம் தென்னரசு தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. ஆடி அமாவாசையையொட்டி புனித தலங்களில் நீராடும் பக்தர்கள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக திருவாரூர் மாவட்டத்திற்கு வந்தடைந்த மேட்டூர் அணை நீர். மூணாறு தலைப்பிலிருந்து வெண்ணாற்றுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. பாளையங்கோட்டை தினசரி சந்தையில் நடக்கும் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர்கள். திருநெல்வேலி ஆட்சியர் ஆய்வுக்கு வராததால் செல்போனில் அழைத்து கடிந்து கொண்ட அமைச்சர் கே என் நேரு. கரூர் கிருஷ்ணராயபுரம் அருகே தலையில் தேங்காய் உடைத்து அம்மன் கோயிலில் பக்தர்கள் நேர்த்திக்கடன். கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை. ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் கடிதம். அடுக்குமாடி குடியிருப்புக்கு போலீஸ் பாதுகாப்பு. சதீஷ் என்பவரை பிடித்து விசாரணை. மத்திய பிரதேசத்தின் சாகர் மாவட்டத்தில் கோயில் சுவர் இடிந்து 8 சிறுவர்கள் பலியான சோகம். ஹர்தவுல் பாபா கோயிலில் நிகழ்ந்த விபத்தில் காயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதி. விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயங்கர தீ விபத்து.
நல்வாய்ப்பாக பயணிகள் குறித்த நேரத்தில் வெளியேறியதால் காயமின்றி தப்பினர். ஒலிம்பிக் குத்துச்சண்டை 71 கிலோ பிரிவு காலிறுதியில் தோற்று பதக்க வாய்ப்பை இழந்தார் நிஷாந்தி. இன்று நடைபெறும் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்கும் லவ்லினா மீது பெரும் எதிர்பார்ப்பு. ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி காலிறுதியில் பிரிட்டனுடன் இந்தியா மோதல். இன்று பிற்பகல் 1:30 போட்டி தொடக்கம். திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் பதவிக்கான திமுக வேட்பாளராக கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலி மாநகராட்சி மேயராக இருந்த சரவணன் கடந்த மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் நாளை மேயருக்கான மறைமுக தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் திமுக வேட்பாளர் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. அமைச்சர்கள் கே என் நேரு, தங்கம் தென்னரசு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி மாநகராட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். நாளை காலை 10:30 மேயர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மாநகராட்சியில் உள்ள 55 வார்டுகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் பலம் 51 உள்ளது. எனவே திருநெல்வேலி மேயராக ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி மேயர் பதவிக்கு திமுக சார்பில் ராமகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று News18 தமிழ்நாடு ஏற்கனவே கணித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நான் இருக்கக்கூடிய இடத்துல தான் நிலச்சரிவு ஏற்பட்டது. அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தினுடைய கோர காட்சிகளை நீங்க பார்க்கலாம். அங்கிருந்த மக்கள் கூச்சலிட்டு தங்களை காப்பாற்ற யாரும் இல்லையா கடவுளே என கூறும் அந்த குரல் சத்தம். மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி நேரில் ஆய்வு செய்தார். வயநாடு அடுத்த முண்டக்கை, சூரல்மலை, பூச்சேரி மட்டம் உள்ளிட்ட பகுதிகளை நிலச்சரிவு முற்றிலும் உருக்குலைத்தது. அப்பகுதிகளில் 6வது நாளாக மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி ஆய்வு செய்தார். அப்போது மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் ராணுவ வீரர்களுடன் சுரேஷ் கோபி கலந்துரையாடினார். അതൊന്നും ഇപ്പം നമ്മൾ സംസാരിക്കേണ്ട കാര്യമല്ല. പാർലമെന്റിൽ ഉന്നയിച്ചു, അതിന് മറുപടി കൊടുത്തിട്ടുണ്ട്, അത്രയുള്ളൂ. അത് നമ്മുടെ ഇപ്പം കരുതലും കരുണയും സ്നേഹവും തലോടലും മാത്രമാണ് വേണ്ടത്. இந்நிலையில் வார விடுமுறையொட்டி கேரள மாநிலம் வயநாட்டிற்கு மீட்பு பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான தன்னார்வலர்கள் சென்றுள்ளனர். ராணுவ வீரர்களுடன் இணைந்து அவர்கள் பல்வேறு வகையான மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சார், நாங்கள் குறிப்பாக வந்து நாங்கள் தேவையற்ற அந்த பிளாஸ்டிக் பொருள் அதெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணுறோம் சார். நாங்கள் அதேமாரி அந்த சிலிண்டரு அந்த ராணுவத்துக்கு கூட வந்து நாங்கள் இதை உதவிகளாம் பண்ணுறோம் சார். அவங்களுக்கு